பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க.
யாரும் பார்க்கல. பையனை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். பையனோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுக்கு யாரும் இல்லை. சரி விடு, இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கேதான் உனக்கு சாப்பாடு இடம் எல்லாம் கிடைக்குதுல்ல. உனக்கு தான் நல்லா படிப்பு வருதாடா, நீ ஒழுங்காக படிச்சு பெரிய அளவு வர்ற, அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி உன்னை போலீஸ் ஆக்கிறேன். போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். ஏண்டா போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார்? என்னாச்சுடா தம்பி? ஐயோ போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். சார் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார் சார். சார் நல்ல தம்பி சென்னையில் தான் இருக்கான். ஜாமீன் ஆயிட்டானா? அவன் மேலே 15 கேஸ் இருக்கு, ஆனால் 16 வெளில தான் இருக்கான். ஃபுல்லாக கூலிப்பட டீலிங் தான், ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தான் பிளான் பண்ணிட்டுருக்கான் சார். அவனை மப்டியில் ஃபாலோ பண்ண போகிறேன் சார். வெப்பன் பர்மிட் கொடுங்க. என்னதா சார் இதெல்லாம் சொல்லுமா? நீங்க சொல்றது என் கடமை சார். மாடல் புருனி 8 bullets loaded. சத்யா உக்காரியா, வேலைலாம் எப்படி போகுது? போகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ ஸ்டேஷன் மேம்ல ஷேர் வாங்காம இருக்கியாம? வாங்கிக்கியா? இந்த வயசுல சம்பாதிக்காம எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ரைடரை பார்ப்போ. ரைடருங்க? என்னையா? இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே போ சார். குட் மார்னிங் சார். என்ன பிரச்சனை? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அதான்யா என்ன பிரச்சனை? என்ன ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டான் சார். என்னென்ன என்னன்னு சொன்ன தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓ ஸ்டேஷனரி இருக்கு, 2 கட்டு பேப்பர், 10 பேனா வாங்கிட்டு வா.
போயா? பேப்பர் வாங்க போறியா? அப்படியே எல்லாருக்கும் டீ சொல்லிடு. கவலைப்படாத, உன் மேட்டரை பேசி தீர்த்துடலாம். பேசலாம் வேணாம் சார், எஃப்ஐஆர் போடுங்க சார். எஃப்ஐஆர்? அதெல்லாம் பெரிய கேஸுக்கு தான்யா. இன்ஸ்பெக்டர் வேற கையெழுத்து போனால. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன் சார். யார் இன்ஸ்பெக்டர் சொல்லுது? சார், நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வாசலில் டைப்ரைட்டர் வச்சிருக்கேன் சார். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டைப் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு ஒருத்தன் வந்தான் சார், அவனுக்கும் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் பண்ணி கொடுத்தேன். ஒரு 500 ரூபாய் நீட்டினா சார், 20 ரூபா சேஞ்ச் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னை ஏடகோடமாக பேசி பிரச்சனையாகி அவன் என்னை போட்டான், திட்டான் சார். யோ, இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லாதியா? சார், இவன் தான் சார் வந்தாலே. சில்லறன் கிட்ட கட்ட வந்து திட்டுவியா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி ஒர்க். அந்த டென்ஷன்ல. என்ன எமர்ஜென்சி? பிசினஸ் சார். பிசினஸ் டீல் சார். என்ன பிசினஸ் பண்றீங்க? ஜுவல்லரி சார். யாயா, சில்லறை வச்சிருக்க மாட்டேன். சில்லறன் கேட்டா கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவியா? சார்கிட்ட மன்னிப்பு கேளு. சத்யா, வாங்கிக்க வாங்கிக்கியா? உன்னால நீங்க 15 ரூபாய் வேஸ்ட். போயாங்க. கவலைப்படாதீங்க, அந்த அக்கா தான் வந்துட்டாங்களே. உங்க பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க டிவியில் போடுவாங்கண்ணா. அன்னைக்கு என்ன ஏதோ பேட்டி எடுத்தீங்களே, அது எப்போக்கா டிவியில் வரும்? சீக்கிரம் வரும்டா, நானே உனக்கு சொல்றேன். இந்த பெரியவருக்கு ஏற்பட்டுள்ள அநியாயத்தை நியூஸ் 8 வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு காரணமான இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீதும் மற்ற போலீஸ்காரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நியூஸ் 8 மீரா வாசுதேவன். தீவில் பேசியா நீ? உன்னொரு வாட்டியை திருட பார்த்த. சார், போன்ற போல அடிச்சனா? நானா சார்? நடிக்காதீங்க சார். சி தரிசியம், அது என்னது கன்ஃபியூஷன், என்ன ஏதுன்னு கேட்க போனா அடிச்சேன் அது இதுன்னு. சார் போய் சொல்லாதீங்க சார், முனிசிபல் ஆஃபீஸ் வாசல் அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தாங்கண்ணா வந்து சாட்சி சொல்ல சொல்லு, என் கிட்ட பேச சொல்லு, யார் வராங்க பார்க்கலாம். வாங்க மேடம். என்ன சார், என்ன பிரச்சனை? வாங்க மேடம். மிரட்டுறீங்களா? நானும் மீடியாதான். வாங்க. போலீஸ்னா என்ன பண்ணுவீங்களா? ஏய், எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சத பாத்துக்க, போ. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. எப்படி சார் விட முடியும்? அவர் பப்ளிக்ல வச்சு நாள் அடிச்சிருக்காரு. நீங்க டிவில போடாம இருந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கவே இருக்காது. அவரோட டைப்ரைட்டர் தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. பாவம், அதை வச்சுதான் அவரும் ஒரு பொண்டாட்டியும் சாப்பிடுறாங்க. சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. அந்த ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்க? எப்படின்னா? அப்படின்னா நல்லவரா? அப்படிலாம் இல்லைங்க, பேசி பேசி பிரச்சனை வளர்க்கறதோட அதை அங்கேயே முடிக்கிற வழி பார்க்கணும். அதோட யாருக்கும் எந்த நஷ்டமும் வரக்கூடாது. தேங்க்ஸ். எதுக்கு? நல்ல வேலை அவர் டைப்ரைட்டர் உடஞ்சதை சொன்னீங்க. பாவம்,
சார், நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கிடைக்குமா? என்ன போய் இருக்குங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. ஒரு சேஞ்சுக்கு மீடியால டிபார்ட்மெண்ட் பத்தி பாசிட்டிவா வரட்டுமே. நீங்க வேற சும்மா இருங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஆன்லைன் ஆர்டிகிளை ஷேர் பண்றேன். ஃபேஸ்புக்ல எல்லாம் இல்லீங்க. என் ஃபோன்ல அதெல்லாம் வராது. சான்ஸே இல்ல. பத்திரமா வச்சுக்கங்க. கொஞ்சம் நல்ல மியூசியம்ல வாங்கிப்பாங்க. ஸ்டேஷன்ல யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? உங்க சொந்த ஊர் இது? எங்க, இது சும்மா கேக்குறீங்களா இல்ல பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல பேட்டி, உங்ககிட்ட டைம் வாங்கிட்டு எடுக்கிறேன். நீங்க எங்க படிச்சீங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளி. புரியல என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கரெக்டா தான் கேட்டுச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு கொலை பண்ணிட்டேன். சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு சார். கேழவனுக்கு புதுசா டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்துருக்கா போல சார். நீ எம்ஜிஆர் மாதிரி நல்லவன், நான் வில்லனா சார்? இல்ல நான் பண்றதுக்கு எதிரா ப்ரூவ் பண்ணி கெத்து காட்டுறியா? அதெல்லாம் இல்ல சார். நீ சின்ன பையன் வேற, அந்த பொண்ணு பார்த்த உடனே எதனா ஸ்லிப் ஆயிட்டியா? அசிங்கமா பேசுவாங்க சார். எல்லா மேட்டரையும் ஒதுக்கி ஒதுக்கி போற, உன்னை கவனிச்சுதான் இருக்க. ஸ்டேஷன் மொத்தமும் மேல காடில் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு சார். தாஸ் சார் ஸ்டேஷன்ல நோவாம இருக்காரு, கொஞ்ச நாள் வெளியே சுத்துட்டோம். நல்ல தம்பிய ஹெல்மெட்டையும் ஃபாலோ பண்ணிட்டோம். Hey!
என்ன விளையாட்டா? எவ்வளவு பெரிய அப்பசன் தெரியுமா? வாழ்க்கையே காலி. சார், என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் மனுஷன் தான், சாமியார் இல்ல. பாவம் சார். சத்யா உள்ள பாப்பா. இந்த பாரு, உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். தாஸ் சொன்னா உனே ஒண்ணு செய்யறேன். கண்ணு மிஸ் ஆன உடனே கண்ட்ரோல் இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உன் வாழ்க்கை காலி. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டுபிடிச்சு உன் லைஃப காப்பாத்திக்க. ஆனா சேஷன் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் தகவலும் தெரியக்கூடாது. சத்யா, நீ வந்து அதே 29 பஸ்ல இன்னும் 2% காணாம போயிருக்கான். S2 ஸ்டேஷன்ல விசாரிச்சு, ஏதோ பிட் பேக்கர் குரூப் தான். கவலைப்படாத, குடிச்சிடலாம். சென்னை முழுக்க இருக்கிற பிட் பேக்கெட் எல்லாரும் ஒரே நெட்வொர்க். பர்ஸ், செல்போன், இது ரெண்டு தான் எங்களுக்கு டார்கெட். செல்போனை ஒரே நாள் ஆந்திரா பார்டர் தாண்டி விட்டுருவாங்க. அதில் முக்கியமான ஆளை பிடிக்கும், அந்த பையனை பிடிச்சிடலாம். ஏ இரு, யார் நீ? பாஸ்கர் பார்க்கணும். எந்த பாஸ்கர்? பிளேடு பாஸ்கர். அடி, போலீஸ் ரெக்கார்டில் அப்படி தானே இருக்கு. போலீஸ் வந்துருக்குண்ணா. போலீஸ்? டேய், மாமூல்லாம் ஒழுங்கா போதுல்ல? போதுண்ணா. அப்புறம் எதுக்குடா வந்துக்கிறானுங்க? எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒரு ஆள் தானா? உங்க பசங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. என்னது? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. எனக்கு நீங்க தான் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். ப்ரூஃப் ஐட்டா இல்லை, அதான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன் சார். அதே தான் பிரச்சனையை பெருசாக வேணாம், நானே சொல்லிடுறேன். விஜய போட்டது நாங்க தான். செய்யறத ஸ்கெட்சு போட்டு டைம் பார்த்து செய்யுங்கடான்னு சொன்னேன். பசங்க துருத்துரு இறங்கி பாலம் பாலமா வெட்டி கடல்ல தூக்கி போட்டானுங்க. நான் அப்பவே சொன்னேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்க. நான் அந்த மேட்டரா வரல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள் அது மேல கையை வச்சிருக்கான். அது திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். புரிஞ்சிச்சு. டே, வினோத் பையகிட்ட சொல்லினே இருந்தேன், எம்எல்ஏ கீப் கூட சவகாசம் வச்சுக்காதரா, தெரிஞ்சா பிரச்சனை. கேட்டா தானே? தம்பின்னு கூட வச்சிருந்த பாவத்துக்கு மாமா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு உங்கள் பிக் பேக்கெட் நெட்ஒர்க்கில் ஒருத்தனை பார்க்கணும். சின்ன பையன், 14-15 இருக்கும். சார், அந்த தொழில விட்டு 3 ஆச்சு சார். டேய், 3 இருக்காதுரா? இருக்கு. அண்ணன் கூப்பிடாரு. போயிட்டானா? யார் என்னன்னு கேட்காம எல்லாத்தையும் உளறிக்கினு. இவ்வளவு வேலை செய்யறானுங்க, 20 தான் வச்சுனுங்க. சி, இதுலயும் அதேதான்டா. என்னடா இது? ஒருத்தன் சட்டி பின்னாடி வச்சிருந்தான், அவன் அடிச்சேன். லூசரா நீ? ஏன்டா அடிச்சா? நானே தின்னாடா. பர்ஸ், போன், 5-10 கழிடுது. பெருசா பண்ணு தோணுச்சு, அதா பண்ணிட்டேன். இது போலீஸ் துப்பாக்கிடா. என்னடா சொல்ற? நம்பர் பெயிண்ட்ல எழுதிக்கிது டசன்ல பார்த்ததுல. ஹலோ சார், நான் மீரா பேசுறேன். அனி கூட உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தேன் சார். நம்ம மீட் பண்ணுமே. பாருங்க, செம்ம டென்ஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
உங்ககிட்ட இதை கேட்கலாமான்னு தெரில, பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சார் சொல்லுங்கள் சார். என் துப்பாக்கியை காணும், ஒரு பிக் பேக்கெட் திருடிட்டான். பையன் பேர் என்ன தெரியுமா? தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். இது ஏன்டா எடுத்துட்டு வந்தா? இதுதான் தேடி வந்தாங்க. ஏதோ மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. போதுமா? கவலைப்படாதீங்க, கிடைச்சிரும். இப்போ நம்ம பார்த்தவரு முன்னாடி பெரிய ரவுடி. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்போ திருந்தி வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு எல்லாரையும் தெரியும், பிடிச்சி கொடுத்துருவார் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீரா. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர் சென்னையா? இல்லை, நாகர்கோயில். அப்பா அம்மாலாம் ஊரில்? அவங்களுக்கு நான் மீடியாவில் வேலை பார்க்கறது பிடிக்கல. இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். சாரி, நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் எந்த கொலையும் பண்ணலை, பண்ணாத கொலைக்கு உள்ள தள்ளிட்டாங்க. இதையே அன்றைக்கே சொல்லலை. அது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம நியாயத்தை சொல்லணும், நம்ம நல்லவனே எக்ஸ்பிளைன் பண்ணும் தோணாதில்ல. அதான் எங்கே என்ன குலதாரன்னு நினச்சி பழகுறியான ஒரு பயம். அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்பில் ஒரு ஹாஃப் கஷ்டம் இருந்தால் இன்னொரு ஹாஃப் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனிமேல் எல்லாம் நல்லா நடக்கும் பாருங்கள். இது போல் இனிமேலும் வாராதான் கனவும் கனவும் நிஜமாக நீளாதான் இதயம் ததும்பி எங்கோ வழிய உயிரில் உணர்வில் எதுவோ இது போதும் போதுமே இனி சோகம் தீருமே புதுவாசம் வீசுதே இது போதும் போதுமே பெருமேகம் வானிலே சிறு சாரல் கண்ணிலே பேரன்பு தோணுதே இது போதும் போதுமே பேசக்கூட ஆடில்லாமல் ஆயுள்தான் போனது ஆசை கூடி யானை மீறி கால்கள் தான் போகுது முதல் முறை வானம் பார்க்கிறேன் நிலவுடன் கூட போகிறேன் இவளுடன் போக போக பேச பேச பாதை நீளாதா இது போல் ஒரு நாள் இனிமேலும் தாராயா மெதுவாய் மெலிதாய் உடை போலாவாயா தனிமை சிறையில் தவம் போல் கிடந்தேன் கதவை
போதும் போதுமே இது போதும். ஹலோ தம்பி, தர்மலிங்கம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், நம்ம பசங்க யாரும் செய்யலையே தம்பி. ஏய் திட்டுக்கோட்டு, இது எதுக்கு அத்திரண்ட? நீ இதை வச்சு எப்படின்னா பெரியால் ஆயிடுண்ணே. எப்படி எப்படி இதை வச்சு ஒரு பெரியால் ஆயிடு வராங்க? என்ன உங்க கேங்கில் ஒரு ஆளை சேர்த்துறானே? அண்ணனை சேர்த்துக்கோங்கடா, கையில் துப்பாக்கிலாம் வச்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனைனாலும் டுமீல் டுமீல்னு இந்த ரிவால்வர் ரீட்டா மாதிரி சுட்டு தள்ளுவார். கொஞ்சம் அத்தியம் பாரு. இது விஷயமா தான் காலில் அந்த போலீஸ்காரன் வந்திருக்காண்டா. ஹலோ தம்பி, நான் பாஸ்கர் பேசுறேன்பா. ஆமாம் சார், பையன் பேர் பிரபா. பசங்க வீட்டை காட்டுவானுங்க, பகுதி ஏரியா தான், உள்ள இருக்கே குமரங்கால். ஏய் போட. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ ஏண்ணா மாட்டி விட்டீங்க? ஏய் சும்மாடுறா, தேவையில்லாமல் நம்ம பேர் உள்ளே மாட்டிக்கிச்சு. எந்த தைத்தியலடா இதுமாரி பண்ணுக்கிற? அந்த ஆள் எனக்கு தெரிஞ்ச ஏரியா ஃபுல்லாக சுற்றினுக்குறான்டா. பின்ன போலீஸ்னா சும்மாவா? அவனை மீறி எங்கடா போயிருவே நீ? எத்துடா எல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் அசால்ட்டாக பிடிச்சிருவாங்க. இப்போ என்னதாண்டா பண்ணுறது? போயிட்டு அந்த ஆள் காலில் ஊந்துரு, தெரியாமல் துப்பாக்கி ஏற்றுறேன்ட்டு அவன் கையில் குத்துட்டு ஓடி வந்துரு. அது மேலே உன் இஷ்டம்ப்பா, நான் சொன்னால் கேட்காக போகிற. வந்துட்டோம் சார். பிரபாலு செல்ல உலட்டானா? காட்டுடா விட்டு சார். மீரா நீ வீட்டுக்கு போ. தேங்க்ஸ். என்னடா பார்ட்டி ஒன்று வந்திருக்கண? போலீஸ் நான் போலீஸ், என்னை சுட்டு எங்கடா போயிட போற? ஆம்பளை இருந்தா சுடுறா. என் துப்பாக்கி ஒன்று இருக்கு, அதை கொடு, நான் போயிட்டே இருக்கேன், தொலைச்சு போ. என்னடா ஆச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் சார் வித்தேன். எந்த டீட்டெயில்ஸும் வாங்கல, 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னேன், மார்க்கெட் ரேட்டோட அதிகம்தான், வாங்கிட்டு போயிட்டான் சார்.
காஃபி எடுத்துக்கங்க. மீரா, இஃப் யூ நோ, உங்க இன்டர்ன்ஷிப் பீரியட் நேத்தோடு முடிஞ்சிருச்சு. ஓ, இஸ் இட் சார்? டு பி ஹானஸ்ட் வித் யூ, வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன், யூ ஹாவ் பொட்டன்ஷியல், பட் உங்க பேட்ச்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சார், எனக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு சொல்றீங்க இல்லை? உங்க ஒர்க் நல்லா இருக்கு, பட் உங்க ஐடியாலஜி, நீங்க சூஸ் பண்ற டாபிக்ஸ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை தொழிலாளிங்க, டிராஃபிக்ல பிச்சை எடுக்கிறவங்க, அன்னை கூட ஒரு மேட்டர் எடுத்து வந்தீங்களே, யாரோ டைப்ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்கலான்னு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் தான் நமக்கு டைம் சத்யா. அந்த கண்ணும் வாங்கிட்டு போனவங்க டீடைல்ஸ் எதுவுமே இல்லையே சார். ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தெரியல சத்யா. என்ன சார் சொல்றீங்க? அந்த துப்பாக்கி கிரைன் நெட்ஒர்க்ல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு தைரியமாக தான் இருந்தேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிடிச்சிடலான்னு. இப்போ ஏதோ ஒரு சாதாரண ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது தான், இவ்வளோ பெரிய ஊரில் அவனை எப்படி பிடிக்கிறது? ஒரு சாதாரண ஆள் கையில் துப்பாக்கி கிடைச்சா என்ன மேனேஜர், தேவையில்லாம போலீஸ் பெல் அமுக்காத, அவங்க வரும்போது நீ உயிரோட இருக்க மாட்டேன். இன்னும் 15 நிமிஷத்துக்கு இந்த பேங்க்ல என் குரல் மட்டும்தான் கேட்கணும், அப்பதான் நீங்க எல்லாரும் உயிரோட வெளியே போக முடியும். மொத்த பணமும் எனக்கு வேணும், அதை எடுத்துக்கிட்டு அமைதியா வெளியே போயிடுவோம். டேய் வாங்க. கேஷியர் யாரு? யார், நீதானா? போ, எல்லா பணத்தையும் அதில் அள்ளி போடு. பேங்க் பணத்தை இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உன் உயிர் போயிடுச்சுன்னா வருமா? போ பின்னாடி போ. முட்டிபாட் முட்டிபாட் போ. ஏய், மரியாதை வழி விடுங்க. பழி விடாதீங்க. ஏய், கிட்டக்கு வராதீங்க, மரியாதைய சொன்ன கேளுங்க, சுட்டுருவேன். சென்னையை சேர்ந்த தனியார் வங்கியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு 5 வயது சிறுமியை சுட்டுக் கொண்டு விட்டு தப்பியுள்ளனர். ஏன் அந்த பொண்ணு சுட்டீங்க? பாவம் சின்ன பொண்ணு. வேணும் சுடரடா, கை தவறி படிச்சிருச்சு. யோ, துப்பா விஷயம் தடுங்கிற கொஞ்சம் அசந்தா 3 பேர் பொந்துட்டு இருப்பானுங்க. நேத்து நைட்டு தான்டா வாங்கினது,
யாரையாவது சுட்டு பார்த்தா செக் பண்ண முடியும் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு. அதுக்குன்னு உன் பொறுப்பை நீ தான் கரெக்டா பண்ணும். இங்க நான் தான் பாஸ் நினைக்கிறேன், அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா பிளானும் நான் பண்ணியிருக்கேன், பல மாசமா வேவ் பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலையை 10 நிமிஷத்துல முடிக்க முடிஞ்சது. சிட்டி ஃபுல்லா போலீஸ் நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சுட்டுப்பாங்கல்ல. டேய் ஏன்டா பயந்து சாகுற? நம்ம கையில இப்போ 1 கோடி ரூபாய் இருக்கடா, அதை வச்சு நாம 3 பேரும் செட்டில் ஆயிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்ல, அதை பாரு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, வெறும் ராபரி கேஸ் இருந்தா பரவாயில்ல, ஒரு கொலை வேற நடந்து போச்சு, ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் நேரம் நம்மளை வலவீசி தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏன் சுட்ட? இப்ப தேவலாம கொலை கேஸ்ல மாட்டுக்கிறோம். கை தவறி சுட்டுட்டேன்னு சொல்றேன்ல சார். பெங்களூர் ஹைவேஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் திருப்பதி போற ரூட்ல சந்தேகப்படுற மாதிரி 2 வெஹிக்கிள்ஸ் பிளாக் பண்ணிருக்கோம். திருநங்க வந்த வெஹிக்கிள்ஸ் பத்தி இன்னும் கிளியரா இன்ஃபர்மேஷன் இல்ல சார். ஒரு பிளாக் கலர் மாருதி 800 சொல்றாங்க, சில ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார்னு சொல்றாங்க சார். ஓவர். சத்யா, ப்ரூனி 8mm போலீஸ் புல்லட். நடந்த சம்பவத்திற்கு சிறுமி பிரீதாவிற்கும் அவரது குடும்பத்திற்கும் காவல்துறை ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் குற்றவாளிகளை விரைவில் பிடிப்போம் எனவும் பொதுமக்கள் தயவு செய்து பீதி அடைய வேண்டாம் எனவும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா சார்? போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கூடியவரை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்களை ஈவினிங் தானே வர சொன்னேன். என்கிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. வங்கி கொள்ளை வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை நேயர்களுக்காகவே நமது நியூஸ் 8 தொலைக்காட்சி உங்கள் முன் கொண்டு வந்துள்ளது. வங்கி கொலை வழக்கில் மேலும் மன்னிக்கவும், வங்கி கொலை மற்றும் சிறுமி கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒரு போலீஸ்காரருடையது என இப்பொழுது தெரிய வந்துள்ளது. எஸ்ஐ சத்யா துப்பாக்கி தொலைச்சு ஸ்டேஷன்ல யார்கிட்டயும் சொல்லல, மறைச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் தெரிஞ்ச உடனே அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை கண்டிப்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும். சத்யா கொஞ்ச நாள் இங்கே இரு, வெளியே நிலைமை சரியில்லை. பிரஸ்காரங்க எப்படியோ தேடி பிடிச்சி வந்துட போறாங்க, ரூம் விட்டு வெளியவே வராத. நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டுட்டு பிரஸ்ஸுக்கு நியூஸ் கொடுத்துருவோம். பாண்டியன், திஸ் இஸ் அன்அஃபிஷியல். இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ பாருங்க. We need immediate results. கேஸ் பாண்டியன் தான் இன்சார்ஜ், தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஆள் எப்படி? ரொம்ப மோசமானவர், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சம்ப கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டது இல்லாமா? அது இன்னும் ரொம்ப ரிஸ்க், நாம துண்டா தெரியும். உள்ளூர் புள்ளியை மறைஞ்சிருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி.
காசு அக்கவுண்ட்ல சொல்லி. அண்ணா அக்கவுண்ட்ல எதுக்குண்ணா? தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வரல சொல்லிட்டேன். யோ 1000 ரூபாய் சில்லற வச்சிருக்கியா? இருக்கு. இப்ப என்னப்பா? என்கிட்ட 1000 ரூபாய் இல்ல. புது பணக்கார பண்ற சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவனாவது போட்டு விட்டு தான் நம்ம மாட்டுவோம். அதுக்குன்னு பணத்தை பார்த்து தான் வெளியில் விடணும். கொஞ்ச நாளைக்கு அடைக்க வாசி. கதிர பணத்தை ஓர முடிய வைப்போம். சேஃபாக இருக்கும்ல? ஆ பேரு சத்யா. கொள்ளடிச்ச அந்த 1 கோடி ரூபாவை எங்க வச்சிருக்க சார்? உன் கூட வந்த அந்த 3 பேர் யாரு? இப்ப எங்க இருக்காங்க? இல்ல சார். ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்க. உன் மேல சிம்பத்தி வரா மாதிரி. நீயா சொன்னா நல்லது, இல்லன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். சொல்லுங்க. நான் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், உங்களுக்கு புரியாது. பேரு சத்யா, படிச்சது ஜுவனைல், பண்ணாத கொலைக்காக 8 வருஷம் ஜெயில், 10th 500 க்கு 348, 12th 1200 க்கு 968, வார்டன் மணி ரெக்கமெண்டேஷன்ல போலீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்க. ஸ்டேஷன்ல உன்னை யாருக்கும் பிடிக்காது. உன் ஜாதகத்தையே தூண்டி எடுத்தாச்சு. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும் தலையை குனிஞ்ச பொம்மை மாதிரி எந்த வம்புக்கும் போவாத, முதுகலும் இல்லாத ஒரு நல்லவன். நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? கோயில் வாசல்ல ஒரு நல்ல விபூதி கடை வைக்கலாம், அதுக்குதான் லாய்க்கு. போலீஸ்க்கு இல்ல, வேற வழி இல்லாம தானே இந்த போலீஸ் வேலைக்கு வந்த. உன்னை விசாரிச்சு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு திரும்பி உனக்கு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. வேணாம் சார்னு உதறி தங்க. என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? நல்ல போலீஸ்காரன் ப்ரூவ் பண்ணு நினைச்சா இந்த மாதிரி ஒரு சீப்பான லாட்ட வந்து ஒளிஞ்சிக்காத. தேடு. வாழ்க்கையே இந்த பணம் தான். உயிரே போனால் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். மத்தபடி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது சார். இனிமே திருடுவியா? திருட மாட்டேன் சார். சத்யா முடிஞ்சது, வா போலாம். வா போலாம். ஏய், நான் சொன்னதை நம்ப மாட்டோம். மனுஷன் வார்த்தையில ரொம்ப ஈஸியா நல்லவனா இருக்கும். காயமோ வலியோ மனுஷனுக்கு அவசியம், அது மட்டும்தான் அவனை மாத்தும். இனிமே அவன் திருட மாட்டான். துப்பாக்கி சுழல்கிட்டு தான் சார் வித்த, மற்றபடி எதுவும் தெரியாது சார். அங்கங்க நம்ம ஆளுங்களை போட்டு வைங்க சார். அக்யூஸ்ட பார்த்த ஒரே எவிடன்ஸ் வந்தோம். மீடியா லைப்ரரி உன்னை பத்தி நியூஸ் போச்சு? தெரியல சார். இந்த பொண்ணு பேர் என்ன?
சார். அந்த ரிப்போர்ட்டருடைய பேர் என்னன்னு கேட்டேன். சத்யா, சாரி, என்னை மன்னிச்சிரு. உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? என் நம்பிக்கையை சுக்குநூறா உடச்சிட்ட. எதுக்கு அப்படி செஞ்ச? தப்பு தான் சத்யா, என் நிலைமை அப்படி. உன்னை என்னவோ நினைச்சேன், நீ இவ்வளோ சீப்பா. சத்யா, ஸ்டாப் இட். நீ நினைச்சதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என் ஃபேமிலி பேக்ரவுண்ட், என் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நிலைமையில இந்த வேலை எனக்கு அவ்வளோ முக்கியம். அது காப்பாத்திக்க எனக்கு தெரிஞ்சதை பண்ண. உனக்கு புரியல, நான் ஊருக்கு திரும்பி போக முடியாது. கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சென்னையில ஒரு பொண்ணு தனியா சர்வைவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது சத்யா. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, நீ எப்படி பண்ணுவன்னு நினைக்கல. இந்த கேங்ல மொத்தம் மூணு பேர். கன் வச்சிருக்கானே இவன் தான் நம்பர். இவன் தான் அந்த பேங்க வேவ் பார்த்து எப்படி கொள்ளடிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பான். மிஸ்டர் மூர்த்தி சார், வெரி சாரி சார, இந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ண முடியாது. ஏன் சார்? இது 10 வருஷத்தில் ரீபே பண்ணுற ஸ்கீம் சார். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? இப்போது 57 முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு சார். 10 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க, எப்படி பண்ண முடியும் சார்? கஷ்டம். என்ன பண்ணிட்டு நினைக்கிறேன், கொள்ளடிச்ச பணத்தில் ஒரு 5-star ஹோட்டலில், ஒரு பாரில், இல்லைன்னா அதே ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு. சார், அந்த பிஎஃப் அமௌண்ட்டு. ஆ, பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்க மூர்த்தி, கொஞ்சம் டைம் ஆகும். அது இல்லை சார், வந்து. மூர்த்தி, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார். என் குடும்பத்துக்காக பண்ணிருக்கூடாது. டே கண்ணா, தாத்தா பொம்மை எப்படி டான்ஸ் ஆட வைக்கிறோம் பார்த்தியா? முட்டு 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 முட்டிச்சு, தம்பிய கரடி முட்டிச்சா. பா, ஆர்த்தி கிச்சன்ல 400 வச்சிருந்தாலாம் எதுவும் பாத்தியாப்பா? பா, அது இல்லப்பா. சாயங்காலம் ஏதோ ரிசப்ஷன் போகணுமா? காயத்ரி ஃபோன் பண்ணியிருந்தா உன் ஒய்ஃபுக்கிட்ட சாரி கட்டிருந்தாளாம். ஆ, மறந்துட்டேன்ப்பா, என் ரூமில் எடுத்து வச்சிருக்கா, நீயே போய் எடுத்துக்கோ. நீயே எடுத்து கொடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிறேன், பெர்மிஷன் போட்டிருக்கா. ஆ, சொல்ல மறந்துட்டேன்ப்பா, வர வீக்கெண்ட் நானும் ஹரியும் கொல்கத்தா போகிறோம். வரத்துக்கு 1 வீக் ஆகிடும். அன்னைக்கு மட்டும் பிரகாஷ் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நீ கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட சொல்ல முடியுமாம்மா? 15 டேஸ் அங்கேயும் 15 டேஸ் இங்கேயோன்னு ஐடியா கொடுத்ததே பிரகாஷ் தான். உனக்கு தான் அலைச்சல். அங்கேயே வச்சுக்க எக்ஸ்பென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, எங்க கேட்குறான். பணத்தை ஹேண்டில் பண்ணுறானே அவன் தான் நம்பர் 2. என்ன சீக்கிரம் வந்துட்ட? சரக்கு ஒன்று மறைச்சி வச்சிருந்தேன், அதான் எங்கன்னு.
இங்க இருக்கு பாரு. இங்க குண்டா செல்லும் சூப்பர்மா. சே காலேருந்து இதனால ஒரே டென்ஷன் இல்லை. பசங்களுக்கும் எங்கே வச்சானுங்கன்னு தெரில. இந்த ஜெய் பயலை வேற காலேருந்து காணும். அவன் இல்லைனா ஒரு வேலை ஓட மாட்டேங்குதுமா. எந்த ஜெய்? அதான் ஒரு பையன் ஒல்லியாக இருப்பானே, புதுசாக சேர்ந்துருக்கான்ல. பையனை நம்பி எந்த பொருள் வேணால் கொடுக்கலாம், வச்சு செய்வான். ஆமாம், பொருள்லாம் என் வீட்டுக்கு எத்தின்னு வர. போலீஸ் வேற ஃபுல் கண்ணா இருக்கானுங்க. இந்த வினோத் பையன் சொன்னா கேக்குறானா? கீப் வச்சுக்கினு அவன் உன கட்டிப்பிடிக்கிறான். ஐய டே, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இன்னும் மூணு நாள்ல நம்ம போறோம், ரெடியா இரு. எங்க எங்க வேணா, யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாத தூரத்து. எப்படிரா? அதெல்லாம் நீ கேட்காத, கட்டணம் போட விடுவா போதும். சினிமா ஹீரோ மாதிரி பேசுற, மூணு நாள் இல்லையா? ம், ஆமா. இன்னும் ரெண்டு நாள்ல ஒன்று இருக்கே. மறந்துட்டேனே, என் பிறந்த நாள்ரா. தெரியும் லூச, பிறந்த நாளைக்கு எங்க போலாம்? எங்க வேணா போலாம், எங்க வேணா போலாம். இவன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ணல, வெறும் எடுபடின்னு நினைக்கிறேன். நம்பர் 3. ஹலோ. ஆ மேடம். இல்லை மேடம், நான் எலக்ட்ரிஷியன் இல்லை, நான் சிங்கப்பூர் போகிறது அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். ஆ மேடம். ஆ மேடம், அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம். எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துறேன் மேடம். ஆ சரிங்க மேடம். நான் கதிரே, மலேசியாவா சிங்கப்பூரா? நோ மூர்த்தினா, வேலைலாம் முடிஞ்சிச்சு, பேசின மாதிரி பணத்தை பங்கு பிடிச்சினா அவன் வழி பார்த்துன்னு போலாம். பொறுமையர், நான் சொல்றது கேள். போலீஸ் தீவிரமா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். எவ்வளோ நாள்னா? ஏ கதிரி, என்னடா இல்ல? அண்ணா, சிங்கப்பூர் வேலைக்கு இந்த வாரத்துக்குள்ள 5 லட்சம் கட்டணும் சொல்லிடுறேன். கதிரி, வேலை போனா போட்டோம், வேற வேலை கிடைக்கும். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, நான் சொன்னா கேப்பேல்ல. உனக்கு என்ன அர்ஜென்ட்? எல்லாத்தையும் விட்டு சொல்லுப்பாங்களா? என் பணம் தானே, விட. எத்தனை எங்கேயோ போறோம் உனக்குண்ணா. ஜெய், உனக்கு நேரம் இருக்கு, அது உனக்கு புரியல. இந்த பிளான் ஆரம்பத்திலே என் பேச்சை நீ கேட்கறதா இருந்தா மட்டும் என் கூடவா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்றதை நீ கேட்பங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இதுல சேர்த்துக்கிட்டேன். அந்த நம்பிக்கைக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ணல, எவன் எடுப்பான் சொல்லி? எனக்கு என்ன, வேற ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? நாட்டில் அத்தனை பேர் வெறுப்புல இருக்கான், பணம் கிடைக்கும், பேங்க கொள்ளையடிக்கலாம், கிளியரா பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவான்? எல்லாருக்கும் பண தேவை இருக்கு, ஆனா அவன்களுக்கெல்லாம் போலீஸ்ல மாட்டிக்குவோங்கிற பயம் நமக்கு அது இல்ல. அதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம், புரியுதா? அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாதனா, பங்க மூணா போட வேண்டி தானே? உனக்கு 50, எனக்கு 40, உனக்கு 10 தானே தர? கதிரு, நான் உனக்கு எல்லாம் தெளிவா சொல்லி தானே உள்ள கூட்டிட்டு வந்தேன். உனக்கு தேவை 10 லட்சம், அது இருந்தால் போகிறோம் அப்படின்னு தான் நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட. எனக்கு தேவை ஒரு காரு, உன்னை சேர்த்துக்கிட்டேன். நம்ம டீல் கிளியராக தானே இருக்கு? இல்லை சின்ன பையனா, சண்டை முட்டி விடுறேன். ஏய், நீ நாள் பேச்சை கேட்டே நாசமாக போகிற பாரு. ஏய் ஜெய், நில்லு. உன்னுடைய பணத்தில் 1 பைசா குறையாது, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோம், ஏதாவது தப்பு பண்ணுவோம்னு போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க டயர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷேர் எடுத்துட்டு போய் என்ன வேணாலும் பண்ணு போ.
சார் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஏய், எனக்கு ஒரு 50,000 பணம் வேணும். ஏய் மூர்த்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு தெரியவேண்ணா, ஒரு முக்கியமான செலவுடா. திருடு போன பணத்தோட சீரியல் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை வச்சு ட்ராக் பண்ணுவோம். சீரியல் நம்பர் எதுவும் நோட் பண்ணி வைக்கல. தினமும் நிறைய கேஷ் வருது போகுது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சார் ஒரு நிமிஷம் சார். ஆர்பிஐலிருந்து 2 500 பண்டல் ஃப்ரெஷ் நோட்ஸ் அன்னைக்கு வந்திருக்கு, அதுக்கு மட்டும் சீரியல் நம்பர் இருக்கு. அமௌண்ட் எவ்வளோ? வெறும் 50,000. புது நோட்டு. லைஃப்ல இனிமையாவது எல்லாமே புதுசாக இருக்கட்டும். ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் பேங்க்ல திருடு போன பணத்தில் 50,000 ஃப்ரெஷ் நோட்ஸ் இருக்கு. அதோட சீரியல் நம்பர் இதுதான், Series 3RC 528402 Series 3RC 578839. இந்த சீரியஸ் நோட்ஸ் எங்கே பழக்கத்துக்கு வந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பெட்ரோல் பங்க், கடைங்க, பாருங்க, எல்லா இடத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. இந்த டிசைன் பாருங்க சார். வேற பாக்குறீங்களா? ஹலோ, சென்னை நகர காவல்துறை. ஏய், பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது லேட்டஸ்ட் மாடல் சார். எனக்கு ஓகேயா? ஓகே. பில் போட்டுமா? நான் போடுறேன். கார்டா கேஷா? கேஷ் தான். கேஷ். ஆ, கேஷ். பில் போடுமா? ஓகே சார். ஹலோ சார், இங்கே கலர் நோட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் நகவாக வந்திருக்கான், உடனே வாங்க ப்ளீஸ் சார். ஒரு 10 மினிட்ஸ் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? மெஷினில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம், கேஷ் எல்லாம் ஒரிஜினல் தான். எல்லா நோட்டும் நல்ல நோட்டா சார்? நல்ல நோட்டு தான். 50,000 கஸ்டமர் சார், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டேன் சார். நீங்கள் ஒரு பெரிய கேஸுக்கு லீடு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சோ கேஸில் உடச்சிடலாம் சார். ஏன் சார் கொடுப்பாங்க? சும்மா பண்ணாதையா? கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன். முதல்ல அந்த சிசிடிவியை போடு. குட், ஃபேஸ் கிளியராக தான் இருக்கு. ரகு, உடனே இந்த பையனோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், என்னாச்சு? பெரிய பிரச்சனை. என்னடா இப்ப எதுவும் பேசணும்? போலீஸ் ஆனா நீ கூட வருவல்ல? வரண்டா, ஒரு மணி நேரத்தில் பணத்தோட வர ரெடியா. என்னாச்சு? பிரச்சனைமா, அப்புறம் சொல்ற. டேய், இவன் எங்க?
என்னாச்சு? ஏன் பதறி அடிச்சு ஓடுறான்? எப்ப வந்த நீ? இப்பதான் கசகசன்னு இருக்க நேரா குளிக்க போயிட்டேன். அப்போ அவன் பேசினது எதுவும் நீ கேக்கலையா? இல்லையே. ஆமா, அவன் என்ன பேசிட்டு இருந்தான் சொல்லு, என்ன மேட்டர்? போலீஸா? உடனே வர. ராஜகல்யாணத்து வாங்கின நெக்லஸ் தானே அது? என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்ன? நான் இல்ல, நான் செய்த. இனிமேல் உன்ன நம்பி பணத்தை இங்க வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போன போட்டு எங்க இருக்க, சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. இங்க வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. நான் போய் டீ சாப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போ. என்ன சொல்லு கேட்காம போலீஸ்ல மாட்டி போன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் தேடி நிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் ஒரு ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யாருக்கண்ணிலும் படமாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் சாரை குத்துனா நான் போறேன். பைத்தியமாடா நீ! ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸ் சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்ப முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40,00,000 வேணும்னு கேட்கிறேன். ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கையா? நான் உடனே போனோம்னா எனக்கு பணம் வேணும்னா? இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்ப நீ அதை எனக்கு சொல்ற? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்துல மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்தையும் தள்ளிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பா வேணும். மூர்த்தினா, ஒரே நாள்ல நாம எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க, டீ சாப்பிட போயிருக்கேன். நீ இவ்வளவு பயப்படுறல? நான் போலீஸ்ல மாட்டினா கூட உன் பேர் சொல்ல மாட்டேன். ஆனா கதிர் பயந்தான் உங்களி ரெண்டடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால்தான் மாட்டுவேன். பாரு, இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்றையா, யாருக்கு சந்தேகம் வராம அதுக்கு அப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா? எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5-10 பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு?
நோ, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் நோட்டை மாத்தி கொண்டா நீ ஃபர்ஸ்ட். எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்ல. இவ்வளவையும் மாத்திரண்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாத்தி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40 லட்சம் ரெடியா இருக்கணும். 39,50,000. நம்ம பையன் தான், கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூட சேர்ந்தான். ஆனால் தங்கமான பையன். ஓ, அப்போ அவனை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். சார், தம்பி மாறின்றேன், ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம். பாஸ்கர், நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாஸு, ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் கை நிழுது. நமக்கெல்லாம் வயசாயினே போகுது. பசங்க அங்கே இங்கே கையை வச்சு தோல் கத்துக்கிறானுங்க. நான் ஃப்ரீயாக விட்டேன். நிறுத்து பாஸு, நீ பிக் பாக்கெட் அடிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டேன். லைஃப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா சார்? வைஃப், ஃபேமிலி மேன். அப்படி சொன்னா கேளு. என்னடா வழி தெரியல? குறா பையன், பிரச்சனை தலைக்கு மேல போயிச்சு. பண்றதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வயிற்று இல்லைனா. ஏய் வர, நல்லா இருக்க. என்னடா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போற? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த பேங்க் கொள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். ஜெய் இங்கே எப்போ வருவான் தெரியலையே சார். இப்போ வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வந்தான். என்னை பார்த்ததும் அவசரமாக ஓட்டான். நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததை சொல்ல வந்தான் நினச்சேன் நான். அண்ணா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. அடப்பாவி சார், அமுக்கு நீ மாதிரி இருந்தாலும் இன்னும் வேலை பார்த்துக்கிறான் சார். சார், இந்த நெக்லஸ் என் வீட்டில் இருந்துச்சே சார். மக கையில் எப்போ தானே பார்த்தேன். இந்த மகா யாரு?
என் பொண்டாட்டி சார். இந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் போதும். அவன் வந்தான்னா மரியாதையா இன்ஃபார்ம் பண்ணு. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு பெருசாக அடிபட்டுருக்கு சார். செத்து போயிருப்பேன்டேன், அதுக்கு இது பரவாயில்ல. உன்னை பற்றி நான் விசாரிச்சேன்னு சொன்னேன்ல, நீ வாங்குகிற சம்பளத்தில் பாதி அப்படியே வார்டன் மணி குடும்பத்துக்கு காமிச்சிடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன். சத்யா, உனக்கு அடிபட்டிருக்கன்னு கேள்விப்பட்டேன், பரவாயில்லையா? ஏ சத்யா, நீ வேணா தனியா போய் பேசிட்டு. சாரிம்மா, நான் டீசென்சி இல்லாமல் எங்கே இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. சாரி, அஸ் யூ சி ஐ கான்ட் வாக். சத்யா போப்பா. ஒன்றும் சீரியஸ் இல்லைல்ல, உனக்கு ஒன்றுன்னதும் பதறிட்டேன். அது ஒன்றும் இல்லை. நீ சஸ்பென்ஷனில் தானே இருக்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல்? எனக்கென யாரும் இல்லையே, ஏன் இதை செய்தாய்? துணை என யாருமே இல்லையே. உருகினேன் உயிரில் கரைகிறேன், அனலன எருகிறேன் நலையாய் உடைகிறேன், உனக்கென வருகிறேன் உடலாய் இணைகிறேன். எப்படி நீங்குவேன் என்னிடம் வா. கலங்கரை வெளிச்சமும் அணைந்து போனாலே, கடலினில் சுழலினில் எங்கு போவேனான்? இணைந்த கை நழுவினால் என்னாவேனான்? உனக்கென வாழுகின்றேனே, உயிரினை தாங்குகின்றேனே. உனக்கிந்த கோபம் ஏனோ காயம் ஏனோ, என்னிடம் வாண்பே, என்னிடம் வாண்பே. உனக்கென உருகினேன், என்னிடம் வாண்பே.
உயிரில் கரைகிறேன், என்னிடம் வாந்தே அனலன எரிகிறேன், என்னிடம் வாந்தே அலையாய் உடைகிறேன், என்னிடம் வா. உங்க புருஷனோட பாடி நாளை கிடைக்கும். என் கை சரியான அடிச்சு செவ்ல பேத்திருப்போம். ஜெய் உங்களை தேடி எப்போனா அவளுக்கு என்ன மரியாதை? உன்னை தேடி ஜெய் எப்போனா பணத்தோட வருவான், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற. இந்த பாரு, தோரா அஞ்சாறு வருஷம் ஜெயில இருந்துட்டே வரட்டும், வந்த பிறகுன்னு நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். இப்பதான் உன் புருஷன் இல்லையே. அவன் பேரை சொன்னாலும் அழுவுற, இவன் பேரை சொன்னாலும் அழுவுற. வந்தன்னா சொல்லி அனுப்பு, வராம எங்க போயிடுவான். சரி அப்படி கதிரு, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம். ஜெய் என்ன சுட்டீங்க? டேய், நான் அவனை கொல்லலைன்னா அவன் பணத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் எப்போ கொண்டு இருப்பான்டா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவன் என்னை அடிச்சு போட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான், வேற வழி இல்லை, சுட்ட. நீ நம்பலல்ல, ஓ இஷ்டம், நான் எதையும் ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இல்லை. ரெண்டடி தாங்க மாட்டான், நீ மாட்டினா அவனால்தான் மாட்டுவேன். இந்த ஆள் பேச்சை கேட்டே நாசமா போற பாரு. சிங்கப்பூருக்கு வேலைக்கு போ,
உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. உங்க அப்பா அம்மா பார்த்துக்கோ. நல்லா இரு கதிரு. கதிரு சார், பேங்க் ராபரி கேஸ் விசாரியார்ல பாண்டியன் சார், அவரை பார்க்கணும். என்ன விஷயம், நீங்க யாரு? அப்ரூவரும் வந்துடும் சார். இந்த கேஸ்ல ஏற்கனவே ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம். ஜெய். இப்ப ஜெய் எங்க இருக்கான்? செத்துட்டோம். எப்படி? அதனால தான் சார் சரண்டர் ஆகிறேன். மூர்த்தி அவனை சுட்டு கொண்டார், கொண்டான். அப்ப அந்த மூணாவது ஆள் பேர் மூர்த்தி. என்னாச்சு, அந்த மூர்த்தி யாரு கொஞ்சம் கிளியரா சொல்லு. காசு காசு போட்டுதான் மூர்த்தி ஜெய் கூட போனேன். பேங்க்ல திருடுதான் போனோம். ஆனா மூர்த்தி அங்க ஒரு சின்ன பொண்ணு சுட்டு கொண்டான். கேட்டதுக்கு தெரியாம சுட்டுன்றான். அவன் எல்லாத்துலயுமே அப்படிதான் சார், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதான். ஜெய் போலீஸ்ல மாட்டினு தெரிய வந்ததோ நேத்து அவங்களுக்குள்ள சண்டை பொட்டுட்டு ஜெய்யும் சுட்டு கொண்டான் சார். இப்ப ஜெயோட பாடி எங்க? அடையாளம் காட்டுவியா? காட்டும் சார். அப்புறம் நேத்து நைட் என்னையும் கொலை பண்ண பார்த்தா சார், ராயப்பேட்டாவா பணம் தரேண்ணா சார். போனா ஆளுல ரோட்ல வெறி பூச்ச மாதிரி நிக்கிறா சார். எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு சார், கடைசி நிமிஷத்துல தப்பிச்சு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணானா? ஃபோன் பண்ணி உன்னை கொலைலாம் பண்ண மாட்டேன், பயப்படாத, நக்கலாம் சொல்றான் சார். பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், இதுல இருந்து எப்படின்னா தப்பிச்சலான்னு பார்த்தா என்னை பற்றி அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிது சார். ஜெய் சொல்லியிருப்பா போல, என்னை கொன்றுவான். நான் தப்பிச்சாலேயோ குடும்பத்தை எதனா பண்ணுறான். அவனை சும்மா விடக்கூடாது சார். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வேறு வழியே இல்லாமல் அப்ரூவர் ஆகலாம் வந்துட்டேன் சார். கதிர், நீ பயப்படாத, அந்த மூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன். நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் 1 hour அந்த மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணுறோம். உனக்கு அவனை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அத்தனையும் சொல்லு. அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல சார். நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் சார். அவனை பத்தின எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட மறைச்சிருக்கான். இவ்வளவு நாள் பழகி இருக்கிறேன், எதுவுமே சொல்றது இல்லை சார். அவன் பேர் மூர்த்தி தானா? அதுவே பொய்யா இருக்கலாம்ல சார். அவன் பேர் மூர்த்தி தான் சார். ஒரு நாள் அவன் டிரைவிங் லைசன்ஸ்ல பாத்துறேன் சார். எதாச்சியா நீங்க சொன்ன மாதிரியே நான் பணத்தை வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்ட அந்த ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ்ண்ணா, நானாலும் நான் போலீஸ்ட உங்களை மாட்டி விட மாட்டேண்ணா. அது போதும் கதிர, பணத்தை எப்போ வாங்கிக்கிறேன்? இன்னும் 1 hour நம்ம எப்பவுமே பார்ப்போமே அந்த டீ கடைக்கு வந்துடுறீங்களாண்ணா? சார் எல்லாம் ரெடியான்னு கேளுங்க சார். எல்லாம் ரெடியா? ஓவர். ரெடி டு ஃபயர் சார். ஓவர். ஹலோ மூத்தினா. கதிரே, நான் வந்துட்டேன் கதிரே. எங்கண்ணா? நான் இங்கேதான் இருக்கேன், உன்ன பார்த்துட்டேண்ணே. தெரியலையண்ணா. ஒரு 2 hours முன்னாடி வா, தெரியுமா பாரு. ஆ, நான் வந்துட்டேன். நான்
சார், மூணு கொலையிலுமே அதே புல்லட் தான் சார். வெப்பன் சத்யாவது. பாண்டியன், என்ன நினைச்சிட்டீங்க? அவ்வளவு பிஸியான ரோட்ல வச்சு ஒருத்தன் சுட்டுருக்கான், என்னையா வேலை பாக்குறீங்க நீங்களா? வெளியே அத்தனை சேனல் பிரஸ் நிக்கிறாங்க, நாங்க என்னன்னு போய் பேசுறது? ஆமா, இப்ப சத்ரு நான் இந்த பையனை இது கூட கூட்டி சுத்திட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல நீங்க சார். ரூல்ஸ் எல்லாம் மதிக்கும் பாண்டியன், ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்கு, இனிமே நான் இந்த பையனை உங்க கூட பார்க்க கூடாது. கதீருக்கு கால் வந்த நம்பரோட டீடைல் செக் பண்ணியாச்சு சார். அந்த நம்பர்லேருந்து ஜெய், கதீர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கால்ஸ் போயிருக்கு சார், வேற எந்த நம்பரும் இல்லை. சிம் கார்டு வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டு மாதம் ஆச்சு சார். நமக்கு எந்த குழுவும் கிடைக்கூடாதுன்னு தெளிவாக பிளான் பண்ணியிருக்கோம். கால் ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கு தனியாக சிம் கார்டு வாங்கியிருக்கான். சிம் கார்டு யார் பேர்ல? சத்யா, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? ஒன்ன சேர்த்துக்கிட்டதால நான் திட்டு வாங்கினேன் பார்த்தல, இனிமே நீங்க இருக்க வேணாம், கிளம்பு. டோன்ட் லுக் அட் மீ லைக் தட். நீ கரெக்டா யோசிச்சிருக்கணும், கதற சாவுட்டிருக்க கூடாது. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளவு சீரியஸான மேட்டர். அவனை பாதுகாத்து மூர்த்தியோட நெகோசியேட் பண்ணி அவனை பிடிச்சிருக்க வேணாம். நீ என்ன பண்ண? ஐ எம் சாரி சத்யா, உன் மேல தப்பு இல்லை, நான் உஷாரா இருந்திருக்கணும். என்னடா இவன் உயிரை காப்பாத்தணும் இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்லை சார். அப்ப கிளம்பு, குட் பை. பா, என்னப்பா? இன்னைக்கு உங்க அம்மா பிறந்த நாள்ப்பா. உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு இபிபில் கட்ட சொல்லு. இன்னைக்கு எனக்கு என்கொயரி இருக்குப்பா, போகணும். இன்னைக்கு இபி பில் கட்ட லாஸ்ட் டேட், நாளையில இருந்து 150 ரூபாய் ஃபைன். யாரோட காசு? உங்க அப்பாவால 150 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? வாங்க மூர்த்தி. சொல்லுங்க மூர்த்தி. இன்னைக்கு என் வேலை விஷயமா என்கொயரி கமிஷன்ல ஹியரிங் இருக்கு சார். உங்களுக்கு நீதானா? இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து வேணும். கான்ஸ்டபிள் கிருஷ்ணமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் குணாவாகி எனது கண்ட்ரோலின் கீழ் நேர்மையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றினார். நடந்த சம்பவம் சூழ்நிலையால் ஏற்பட்ட அசம்பாவிதமே. அப்புறம் இந்த பேங்க் உள்ள மேட்டர் என்ன சார்? பேப்பர்லாம் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. அட, ஆமாம் மூர்த்தி, நம்ம ஸ்டேஷனில் எஸ்ஐ ஒருத்தன் தத்திப்பைய துப்பாக்கி தொலைச்சிட்டான். பணத்தை எப்படி பிடிச்சிருவாங்களா? எங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த நோட்டோட சீரியல் நம்பரை வச்சு பிடிக்க முடியாதா? மூர்த்தி அண்ணா, இன்னும் நீங்கள் பிழைக்க தெரியாத அளவே இருக்கீங்க. சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணவே இல்லையா? இந்த பேங்க்ல பண்ணல போல. காமெடியில் தெரியுமா, 50,000 ரூபாய் ஃப்ரெஷ் நோட் வந்திருக்கு. ஆர்பிஐல அதுக்கு மட்டும் ரெக்கார்ட் சிந்திருக்கு. அந்த நோட்டை திரும்ப ஒருத்த நகை வாங்கியிருக்கான், மாட்டிக்கிட்டான். ஆமா, பேப்பர்ல பார்த்தேன், நகை கடையில் கொள்ளைன்னு. அது வெறும் கொள்ளை நினைச்சிருக்கானுங்க. இந்த மேட்டர் லிங்காக வந்து யாருக்கும் தெரியாது, வெறும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் தெரியும். ஓஹோ, நேற்று கோடம்பாக்கத்தோட சுட்டு கொண்டானுங்களே, அது கூட இந்த மேட்டர்லாம் லிங்க் ஆயிருக்கு. மீடியாக்காரங்க கொடுக்குறானுங்க, அங்கே போலீஸ்காரங்க தின்றானுங்க. ஐயோ, இது எதுவுமே எனக்கு தெரியலையே. அந்த பையன் சாவலைனா யார் கொள்ளையடிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும்ல? இன்னொரு மேட்டர் சொல்லுவா? என்ன சார்? யார்ட்ட சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன் சார். 3 அக்கிஸ்டியா 2 பேர் சேர்த்துட்டான். அந்த மெயின் ஆள் பிளான் பண்ணி அவங்களை போட்டிருக்கான். அந்த பையன் அந்த ஆள் பேரை மட்டும் சொல்லிட்டு சேர்த்தலாம் போல. என்ன பேர் சொன்னா சார்? அது தெரியலப்பா, சீக்கிரட்டாக வச்சிருக்கானுங்க. எஸ், கமின்.
வாயா சார். இன்னைக்கு எனக்கு என்கொயரி இருக்கு. ஓ, லெட்டரில் சைன் போடணுமா? நான் கைராசேனா ஆள் போல என்கிட்ட வேலை பார்க்கறோன்னா சஸ்பெண்ட் ஆகிறானுங்க. சத்யா, நீ என்கொயரி தானே போற? ரெண்டு பேர் சேர்ந்து போயிடுங்களேன், போங்களா கூட. சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா. சார் சாரி சார், நான் வழியில் ஏதோ யோசனையில வந்துட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க போல் இருக்கு. வெங்கடேசன் இதோ வர. பேர் கிருஷ்ணமூர்த்தியா? அது முழு பேரு. ஆனா எல்லாரும் என்ன கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. என்ன சார்? இல்ல ஒண்ணுல, இந்த பேர் ஞாபகமா வேற ஒண்ணு மைண்ட்ல வந்தது. நீங்க போங்க. மிஸ்டர் மூர்த்தி, நாங்க பேசுறது கேக்குதா? மூர்த்தி, ஆர் யூ ஆல் ரைட்? மூர்த்தி, என்னாச்சு? சார், ஒன்னும் இல்லை. என் பேக், என் ஷோல்டர் பேக் இருக்கு. எழுந்துட்டியா முடிச்சானே? நீங்க பாட்டு மயங்க போட்டு விழுந்துட்டீங்க. சார் தான் உங்களை இங்க கொண்டாந்து போட்டு ரெண்டு மணி நேரமா உட்காந்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு வேற சிரமம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் சார், உங்கள் வேலையை கெடுத்துட்டேன், சாரி. நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? அடிக்கடி இந்த மாதிரி வருமா? டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில் சாப்பிடல. அதான் சார், நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? சார், ஒரு டீ சாப்பிடலாம் வரீங்களா? சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? எனக்கு ஒரு டீ சார். உங்களுக்கு? பிளாக் டீ, சர்க்கரை இல்லாமல். ஓகே சார். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். எனக்கு எதுக்கு வேலை போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? பேப்பர்லாம் வந்துச்சு சார், ஒரு எஸ்ஐ துப்பாக்கியை தொலைச்சி அதில் ஒரு குழந்தைய சுட்டாங்கன்னு. சார், அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வருத்தப்படாதீங்க சார். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பண்ணாத தப்பு கேட்டு வருஷம் ஜோனியில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜோனியில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இப்போ மறுபடியும் பண்ணாத தப்புக்கு பழிய சுமந்துட்டுருக்கேன்.
எவனோ ஒருத்தன் பண்ண தப்பால் யாரும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை. மனுஷ வாழ்க்கையே அப்படிதான் சார், ஆறுதல் தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை போயிடுது. இதில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம், அவங்களும் பாதியில் விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிருவோம் சார். சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு எப்படி வேலை போச்சு சொல்லான்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். குணா இருக்கான்ல, ரொம்ப மோசமானவன் சார். நான் அவனுக்கு கீழே தான் பிஎஃப் ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எவனோ ஒருத்தன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்னு ஃபோன் வந்தது. நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போனோம். அவன் திடீர்னு ஒரு பீர் பாட்டில் உடச்சி பக்கத்தில் இருந்தவன் கையை கழிச்சிட்டான். சரி ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் நிறைய உளறலாம், அவன் இந்த நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தது. அவனை முதல்லயே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும், இந்த குணம் கேட்கல. அவனை வச்சு ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பூந்துமல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா சொன்னான். இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அவனை நான் குணா இன்னும் ரெண்டு பேசிங்க கூட்டிகிட்டு போனான். போன இடத்துல எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். இதுக்குள்ளே எஸ்ஐ மூலமாக மேலிடத்துக்கு ஃபோன் போய் உடனே அவனை கொண்டு வாங்க, உடனே அவனை கொண்டு வாங்கன்னு குணாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன். அவனை தப்பிக்க விட்டோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கங்க, நான் உங்களை சீக்கிரமாக இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி எங்களை சம்மதிக்க வச்சேன் சார். நானும் சரியிருந்தாலும் செஞ்சிருவார்னு நம்பி சம்மதித்தேன். பார்த்தா தப்பிச்சு போனவன் பெரிய ஆள் போல் இருக்கு, நாடு முழுக்க தேடப்படுற குற்றவாளி. அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு எங்கள் மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வேலை திரும்ப கிடைக்காமல் அல்லாடிக்கிட்டு இருக்கேன் சார். குணா மேலே ஆக்ஷன் எடுக்கலையா? உங்கள் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாங்க அவ்வளோதான். அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அவன் அந்த நக்சல்கிட்ட ஏதோ டீல் பேசி தான் அவனை தப்பிக்க விட்டுருக்காங்க. வாழ்க்கை முழுக்க பொழைக்க தெரியாமல் இருந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு சல்யூட் அடிச்சு சம்பள பணத்துக்கு மேலே சல்லி காசு வாங்கினதில்ல சார். எல்லாம் எதுக்குன்னு வெறுத்து போச்சு. பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்க. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே உன்னை புகழும்னு. எல்லாம் சுத்த போய் அதை முத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். சார் உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்கெல்லாம்? என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்ச குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தா வாழ்ந்த சார். அவள் போயிட்டா கிடந்த அசைக்கப்படுறேன். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லை சார். அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார்.
அவங்களுக்கு என்னாச்சு சார்? எப்படி இருந்தாங்க? அதுக்கும் இந்த பாவிதான் சார் காரணம். அவளுக்கு சுகர் இருந்தது சார். இந்த சுகர் தான் வயசாக ஜாஸ்தி ஆகுமே. மருந்து மாத்திரை எல்லாம் அதிகமாயிடுச்சு. இந்த இன்சுலின் போட வேண்டியிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல சார். கவனமா பார்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு ஸ்டேஷனு கேஸ்னு மாடு மாதிரி இருந்துட்டேன். ஒரு நாள் உடம்புக்கு முடியாம விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்திருக்கு. 6 மாதம் அவள் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார். ஐசியூல இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவள் கையை பிடிச்சி ஏமான்னு கேட்ட. வீட்டு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பசங்க வளர்ந்துட்டாங்க. அவங்க படிப்புக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது எதையுமே என்கிட்ட சொல்லாம மகராசி மருந்து மாத்திர காசு எல்லாம் மிச்சம் முடிச்சு நான் இதை எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் சார். அவளை பத்தி, வீட்டை பத்தி, அவளோட உடம்ப பத்தி. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. விலைவாசி தான் சார் தினம் ஏறுது. நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்க பசங்க கூட தான் இருக்கீங்களா? 15 நாள் பையன் வீட்டில், 15 நாள் பொண்ணு வீட்டில். இன்னைக்கு என் பையன்கிட்ட உங்க அம்மாவோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படியே உத்து பார்த்துட்டு பேசாம போயிட்டான். ஒருவேளை அவங்களோட சாவுக்கே நீ தான் காரணம்டான்னு நினைக்கிறேன். நம்ம தெரியல. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். பசங்க மேலேயும் எதுவும் தப்பு இல்லை சார். 3 வேளை சோறு போடுறாங்க. மற்றபடி எங்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. இது அவங்களுக்கு சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டரில் தான் சேர்த்தேன். அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசை சார். அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா தகப்பனுக்கும் உள்ளது தானே சார். பாதி நேரம் பொழப்புக்காக ஓடி ஓடி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் பாசம் கட்ட முடியாமையே போயிடுது. சார் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசினேன் சார். சாரி. இருக்கட்டும் சார். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பில் போட்டுலாமா சார்? ஓகே. சார் 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 நான் தரேன் சார். சார் எனக்கு கறி நாக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் அப்படியே பலிக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் துப்பாக்கி உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைச்சிடும் சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். அதிகபட்சம் போனால் இன்னும் 2 நாள் இல்லை 3 நாள். அதுக்குள்ளே உங்கள் துப்பாக்கி உங்களை தேடி வரும் சார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 9841. கிருஷ்ணா சார். சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மறந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே போகணும் சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல.
நான் வேணா டிராப் பண்றேன் சார். பரவாயில்ல, சாரி. யோ, நீங்க தான் இருக்கேன்னு தெரியும், மரியாதையா வெளியே வந்துரு. உங்ககிட்ட பொருளை கொடுத்துல நீ பெரிய அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆயிட்ட. போலீஸ் என்ன பிடிக்க வந்துருச்சு, உன்னால நான் தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, மரியாதையா வெளியே வந்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு டீல் பேசிப்போம். எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நம்ம டீல் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தப்பா சொல்ற கலவா. ஏய், என்ன நினைச்ச? நேரா போலீஸ் கிட்ட போயிருவேன், உன் மொத்த பணமும் நக்கிட்டு போயிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருப்ப. கேளவா, மாட்டி விட்டா சாவர வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். என்ன டீல்? ஓகேவா? ஒரே பேமெண்ட் 25 லட்சம். ஒரே பேமெண்ட். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் இருக்குமா? என்ன மன்னிப்பியா? நீ இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் பொண்டாட்டி இருந்தப்போ அவங்க அருமை தெரியல, இறந்து போனதுக்கப்புறம் ஆலி பாதி ஆயிட்டேன்னு சொன்னார். நீயும் என்ன விட்டு போயிடாதா? மன்னிப்பாயா எனக்கே காதே, எப்போதும் என்னை மூர்த்தி நகைக்கடையில கொள்ள, வீட்டுல கொள்ள, நீ மேல நிறைய கேசுங்க இருக்கு. 2 வருஷம் ஜெயில வேற இருந்திருக்கான். ஐயா திடீர்னு தொழிலை மாற்றிக்கிட்டு பீகார் பக்கம் போயிட்டார். அங்கே ஏதோ சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு சைலண்டாக வந்திருக்கான். இப்போ ரீசெண்டாக 2 பசங்களை வச்சு பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். சார் சார், நான் எதுவுமே பண்ணல சார், நம்பு சார். அந்த பையனை கூட்டம். யார சார்? மூர்த்தியும் அந்த 2 பசங்களும் வழக்கமாக மீட் பண்ணுற டீ கடையில் வேலை செய்கிற பையன். வாடா, உன் கடையில் எந்த ஆளை தானே பார்த்தேன்? இவர் இல்ல சார். நல்லா பார்த்து சொல்லுடா. இல்ல சார். டேய், நீ தானே சொன்ன 50 வயசு ஆளு சொட்ட தலையா இருப்பான்னு. ஆமா. இப்ப இல்லன்ற இப்படி மறட்டினா பையன் எப்படி சொல்லுவான்?
என்னன்னு தெரியல சத்யா, சார் நேற்றுலேருந்து கிறுக்கு பிடிச்சம்மன் நடந்துக்கிறார். இதை பாருங்கள், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் சாருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள். இப்போ அவர் கூட போங்க. சார், எனக்கு இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் எப்போ வந்தாலும் ஒரு பிளாக் டீ தான் சாப்பிடுவார். நல்லா தெரியுமா? தெரியும் சார், அக்கௌண்ட் நோட்டில் எழுதிருக்கனே. நல்லா ஞாபகம் இருக்கு, எப்பவுமே ரெண்டு டீ ஒரு பிளாக் டீ தான். ரொம்ப நல்லாவே நடிக்கிறான் சத்யா, இவன் தான். எனக்கு என்னமோ இவன் இல்லைன்னு தோணுது சார். நான் தான் சொன்னேன், நீ என்ன விட பெரிய ஆளுப்பா, எல்லாம் தெரியும் உனக்கு. ஹலோ. ஆ சரி, நீ சொன்னது கரெக்ட், இந்த ஆள் இல்லை. ஏதாவது க்ளூஸ்? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை, எப்படி இவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது சொல்லி தொலைங்களேன் சார். அவங்ககிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இல்லை சார், செல்ஃபோன் கூட செக் பண்ணி பார்த்துட்டோம் சார். இன்சிடென்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எந்த கால்ஸும் பண்ணல. அப்புறம் சார், டாய்லெட்டில் வச்சு தான் கொலை நடந்திருக்கு. ஸோ இவங்க டீல் பேச வந்த இடம் மாதிரியும் தெரியல. வேற என்ன தான் இருந்துச்சு கையில் சார்? செல்ஃபோன், பர்ஸ், அப்புறம் ரூம் கீ இருந்துச்சு. சத்யா, எவிடன்ஸ் கையில் க்ளோஸ் போட்டுங்க. பிரகாஷ், என்னோட பிஎஃப் பணம் வந்துருச்சுப்பா. இன்னொரு எப்போ போட்டது உங்கள் அம்மா இருக்கும்போது, அது இப்போ ஒரு 2 லட்சம் ரூபா மெச்சூர் ஆகி வருது. அது அப்படியே ராகேஷ் பேரில் போட்டுடலான்ட்டுருக்கேன். இது அவனுக்கு என்னால் முடிஞ்சது. தேங்க்ஸ்ப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரபுன்னு, பிரகாஷ் உனக்கூட அவனை நல்லா தெரியும். அவன் வீட்டுக்கு கூட ஒன்று கூட்டிகிட்டு போயிருக்கேன். கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலையடி வரத்தில் அவன் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கான். கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கியிருக்கலான்னு. என்னப்பா, நான் உங்களை சரியாக பார்த்துக்கலையா? சே, அதெல்லாம் இல்லைப்பா. அவனுக்கு உதவியா மலையடி வரத்தில் கொஞ்சம் அமைதியாக? உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும், நானும் பகலில் வீட்டில் தனியாக தானே இருக்கேன். பா பிரகாஷ், அப்பாவுக்கு சந்தோஷம்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே. செலவுக்கு எதுவும் காசு வேணும்னா உடனே கேளுப்பா. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னொரு எஃப்டி ஒன்று இருக்கு, அதில் 1 லட்சம் இருக்கு, அது போதும். இன்னொன்னா பிரகாஷ், எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வீடு ஃபுல்லாக நிறைய பணம் பதுக்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிஎஃப் அமௌண்ட் இவ்வளோ வரும் நினைக்கவே இல்லைப்பா. அந்த ஆஃபீஸர் உங்களை எவ்வளோ அலைவிட்டிருப்பான். எவ்வளோ அலைவிட்டும் கொடுத்தானே புண்ணியவா, நல்லா இருக்கட்டும்.
யோ மூர்த்தி, நீ எங்க அங்க? உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலாம். யோ பைத்தியமா நீ? மெல்ல போயா? யோ வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. சென்னை நகரில் தொடரும் மர்ம கொலைகள். சில நாட்களுக்கு முன் வங்கி கொள்ளையில் ஒரு சிறுமியை சுட்டுக் கொண்ட கொலைக்காரன் தொடர்ந்து பல்வேறு கொலைகளை செய்து வருகிறான். அவனை போலீசார் தனிப்படை அமைத்து மிகவும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர் கொலைகளின் காரணம் என்ன? பணமா, சைக்கோ கொலைக்காரனின் வேலையா, இல்லை ஏதும் தனிநபர் விரோதம் காரணமா என்கிற ரீதியில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை சத்யா, எல்லாம் ரெகுலர் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் தான். அது என்ன ஃபைல்? எல்லாம் பிஎஃப் கிளியரன்ஸ்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. கொடுங்க. சார், நேத்து ஆபீசர் சைன் போட்டார். ஆபீசர் வர மர்டர் பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனையும் இப்போதான் ஓரளவுக்கு முடிஞ்சு. இனிமேல் புதுசாக ஒரு ஆபீசர் வந்து எப்படி அந்த வேலை செட் ஆகி இழுத்து அடிச்சு 2 மாதம் ஆயிரும். உனக்கு ரொம்ப வேண்டியர்னா இந்த செக்கை நைஸ் எடுத்துக்கோ சார். கிருஷ்ணா சார் இருக்காரா? அப்பா எல்லாரும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அதான் ஆர்த்திக்கு டக்குன்னு ரெக்னைஸ் ஆகலை. சாரி ஆர்த்தி. 2 மினிட்ஸ், காஃபி போடுறேன். ஆ சொல்லுங்க சார். சாரோட பிஎஃப் செக் கிளியர் ஆகிடுச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார். இது எதுவும் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட் நேற்றே கிளியர் ஆயிடுச்சு. ஏ ராகேஷ் சும்மா இரு. 10 லேக்ஸா? பிஎஃப் அமௌண்ட் அவ்வளோ வராதே சார். ஏன் வராது? அதெல்லாம் வருமே சார். அதை வாங்கறதுக்கு அவரே வருஷக்கணக்கில் நடைய நடந்தார், பாவம். ஓகே சார், ஐ திங்க் நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக் வேறு ஏதோ மூர்த்திக்கு போக வேண்டியது சார். வாய்ப்பு இருக்குது சார், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் ப்ராப்ளம் பண்ண வரல. கிருஷ்ணா சாரை, சாரி மூர்த்தி சாரை எனக்கு நல்லா தெரியும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த செக்கை கொஞ்சம் காட்ட முடியுமா? அந்த செக்கை பார்த்துட்டா இது எந்த மூர்த்தின்னு எனக்கு கிளியர் ஆகிடும். செக்கா இல்லையே, கேஷாக தானே கொண்டு வந்தார். கேஷா? ஆமாம். 10 லட்சமா? ஆமாம் சார். 2 லட்சம் கொடுத்தா ராகேஷ். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாரி. அதை வாங்கறதுக்கு அவரே வருஷக்கணக்கில் நடைய நடந்தார். சின்ன வயசுல என்னால பெருசா எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாம போச்சு. செக்கா இல்லையே, கேஷா தானே கொண்டு வந்தாரு. 2 லட்சம் கொடுத்தாரு.
மூர்த்தி எங்க போயிருக்காரு? டாக்டர் காட்டணுங்களா? சாரி சார், இந்த பாலிசியில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கவர் ஆகாது சார். 10 வருஷம் கட்டியிருக்கேன் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை சார், இந்த பாலிசிக்கு இல்லை. சாரி சார், உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்க முடியாது. என்ன சார், சனிக்கிழமை ரசிகர் வந்திருக்கலாம்ல? வா வா. என்ன சார், பிளாக் வேற எவ்வளோ? குடி, 5 லட்சம் ரூபாய். யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் 5 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதுல எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். இதுல போடு. எனக்கு தேவை இவ்வளவுதான். உங்க பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. சைலன்ஸ். அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கீங்க சார். மூர்த்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டார்.
ஏய் பிரகாஷ், சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை மூர்த்தி. சரண்டர் ஆயிடு. சார் பாண்டியன் விளையாடாத, சொன்ன கேளு. எத்தனை பேரை சுட்டிருப்ப? இந்த ஒரு வாட்டி நான் சுட்டுக்கிறேன். ஐய் மிஸ்டர் சத்யா, கடைசி அங்க என்ன நடந்தது? முத்தி கண்ண கீழே போடு, இல்ல பையன் மூளை செத்துறட்டும். பாண்டியன் வேண்டாம், பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். குழந்தை உயிரோட விளையாடாத. ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். ஐயோ சார், பாண்டியன் சார், சார் சார். ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். Oh, my God.
சம்பவ இடத்துல பாண்டியன் ஐபிஎஸ் சுடப்பட்டு இறந்திருக்கார். நீங்க உங்க தற்காப்புக்காக தான் மூர்த்தியை சுட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோட துப்பாக்கியும் இந்த மூர்த்தி கிட்ட தான் இருந்தது இல்ல? அதுல 7 புல்லட்ஸ் மூர்த்தி யூஸ் பண்ணிருக்காரு பல்வேறு கொலைகளுக்காக. கடைசி புல்லட் மட்டும் அவரை சுடுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செஞ்சு உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்க அரசுக்கு இந்த கமிட்டி சிபாரிசு செய்து. அதான் வேலை கிடைச்சிருச்சே, கொஞ்சம் சிரிக்கலால. என்ன யோசிச்சுட்டு வர? ஒன்றும் இல்லை. அந்த மூர்த்தி பத்தியா? இங்க பார் சத்யா, ஃபீல் பண்ணாத. அந்த ஆள் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. என்ன சத்யா, என்ன அடிக்கிறதுக்கு மனசு வரலையா? சார் இப்படி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சார் சத்யா, நான் ஏன் எனக்கு கேன்சர் வந்த விஷயத்த என் பிள்ளைங்கள்ட்ட மறைச்சேன் தெரியுமா? ஒரு நாள் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அம்மா இருந்திருந்தா வாய்க்கு ருசியை சமையல் பண்ணி போட்டிருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடவுள் அம்மாவுக்கு பதிலா அப்பாவை கொண்டு போயிருக்கலாமே. என்ன இந்த கேன்சர் வந்தோடனே நான் சந்தோஷம்தான் பட்டேன் தெரியுமா? ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் திருடல சத்யா, வாழ்க்கை பூரா தோத்துட்டேன். மீதி இருக்கிற கொஞ்ச நாளாவது என் இஷ்டத்துக்கு சந்தோஷமா வாழணும், சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடணும். அதுக்காகத்தான் அந்த குழந்தைய நான் சத்தியமா வேணும்னு சொல்றல சத்யா. பதட்டத்துல கை தவறி பிடிச்சிருச்சு. இதே மாதிரிதான் ராகேஷ் கொடுத்து வச்சவன் புடிச்சுக்கிட்டான். அந்த குழந்தை பாவம் செத்து போச்சு. சத்யா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேல என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு என் பிள்ளைங்க பேரை முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு இப்படி எல்லாம் எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துடாத. தயவு செஞ்சு என்ன சுட்டு கொண்டு பிளீஸ். சத்யா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின அந்த ஆபீசரையும் குணாவையும் சுட்டு கொன்னே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்ப நான் நிம்மதியா சாவேன் சத்யா.
சிக்னல்.